மாதிரி காளான் வந்து கேட்பது, வாங்குவது, பயன்படுத்துவது, வைத்திருப்பது எல்லாமே வந்து குற்றம் தான். எது செஞ்சாலும் NDPS ஆக்ட் அண்டர்ல அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கிக்கிறாங்க. புதியதான் அதாவது ஃப்ரெஷ்ஷாக யாராவது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற யூசர்ஸ் வந்து ரொம்ப ஒரு அரகன் ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பிஹேவியர் நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் தெரியாத நிலைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது இந்த மஷ்ரூமை டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டியை வந்து அவங்க வளர்த்துக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அவங்களுக்கு மேஜிக் மஷ்ரூமை நாடி வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது இதுதான். அதை நோக்கி யாரும் இங்கே பயணிக்க வேணாம்ங்கிறது எங்களுடைய காவல்துறையினுடைய ஒரு கடுமையான வேண்டுகோளாக இருக்குது. இயற்கை எழில் மிக்க நம்ம கொடைக்கானலுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாருமே இயற்கையையும் தாண்டி மேஜிக் மஷ்ரூம்ங்கிற ஒரு போதைப் பொருளை வந்து நோக்கி வராங்க. அப்படி வந்து நாடி வரக்கூடிய டூரிஸ்டாக இருந்தாலும் சரி, மற்ற பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே நம்மளுடைய காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைக்கு ஆளாவாங்க. இது வரைக்கும் இந்த வருஷத்தில் மட்டும் நாங்கள் வந்து 8 மஷ்ரூம் கேசஸ், அது இல்லாமல் 8 கஞ்சா கேசஸ் கொடுத்துருக்கோம். மஷ்ரூம் கேசஸ் வந்து 300 கிராம் நியர்லி வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். கஞ்சா 3 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 52% செக்யூர் பண்ணி இந்த வருஷத்துல மட்டும் ஜெயிலில் இருக்காங்க. அது இல்லாமல் ப்ரீவியஸ் கேசஸ்ல ஒரு 40 பேர் உள்ள இருக்காங்க. ஸோ மேஜிக் மஷ்ரூமை நாடி வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது இதுதான். அதை நோக்கி யாரும் இங்கே பயணிக்க வேணாம்ங்கிறது எங்களுடைய காவல்துறையினுடைய ஒரு கடுமையான வேண்டுகோளா இருக்கு. கடந்த 2 மாசத்துல மட்டும் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்? இப்போ அதுதான் இந்த வருஷத்துல வந்து 8 கஞ்சா கேஸும் 8 மஷ்ரூம் கேசஸும் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதிகமா வந்து சமூக வலைதளங்கள்ல தான் பரவிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சிக்கும்? இப்ப லாஸ்டா இன்ஸ்டாகிராம் ஐடியில கொடுத்தவங்களோட ஐடியை சீஸ் பண்ணி அந்த பர்சன்ஸை நோக்கி அடுத்த எங்களுடைய நடவடிக்கை இருக்கு. ஸோ ஐடியில யாரு போஸ்ட் பண்ணாலும் அவங்கள நோக்கியும் வந்து நாங்க பயணிச்சுட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து வந்து நிறைய காட்டேஜஸ் இது மாதிரி இடத்துலதான் விநியோகிக்கிறாங்க. அந்த காட்டேஜ் உரிமையாளர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா? அது வந்து சீல் பண்றதுக்கான ப்ராசஸ் எது? லாஸ்ட் வீக்ல நம்ம இன்ஸ்பெக்டர் அண்ட் ரெவன்யூ டீம் எல்லாருமே வந்து கிரைம் டீமோட சேர்ந்து ஆர்டிஓ தலைமையில போய் 3 காட்டேஜஸ் சீல் பண்ணிருக்காங்க. ஒரு ஆசிரமம், அதுல அழகன் ஆசிரமம்ங்கிற ஒரு ஆசிரமமும் சீல் பண்ணிருக்காங்க. ரெவன்யூவோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணி இந்த மாதிரி பண்றோம். ஃபாரஸ்டோட ரெக்கி பண்ணி எந்த பிளேசஸ் எல்லாம் பிளக் பண்றாங்களோ, எங்கெல்லாம் காளானை பறிக்கிறாங்களோ மக்களா, அங்கேயும் வந்து கேசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கொடைக்கானல தாண்டி மலை கிராம பகுதிகளில் அதிகமாக கஞ்சா மற்றும் காளான் புழக்கம் அதிகமாக இருக்கு. இதுக்கு மலை கிராம பகுதிகளில், உதாரணத்துக்கு மேல்மலை கிராமமான மன்னூர், பலாவரி அந்த பகுதியில் எதுவும் சோதனை சாவடியோ இல்லை போலீஸ் செக் போஸ்டோ அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? ப்ரப்போசல் கொடுத்துருக்கோம். இந்த தடவை மேல்மலை கிராமத்துல நம்ம ஒரு ஓபி ஓபன் பண்ற மாதிரி, அவுட் போஸ்ட் ஒன்னு கொடுக்கற மாதிரி மன்னவனூர் பகுதியில. இப்போ தொடர்ந்து இப்போ கஞ்சா வழக்குல கைது செய்யறவங்களோட அந்த அக்யூஸ்டோட வழக்கு, அதாவது வங்கிகள் வந்து முடக்கப்படும். இது மாதிரி காளான் வழக்குகள்ல ஈடுபடுறவங்களோட வங்கிகள் கணக்கு முடக்கப்படுமா அந்த உரிமையாளர்கள்? கண்டிப்பா. அவங்களோட எந்த வெஹிக்கல் அவங்க டிராவல் பண்றாங்களோ அந்த வெஹிக்கல் சீஸ் பண்ணப்படும். அதே போல அவங்களோட வங்கி கணக்கும் முடக்கப்படும். இவங்களுக்கான தண்டனை வந்து அதிகபட்சமா 12 வருஷமும் 1,00,000 வந்து ஃபைனும் இருக்கு. ஸோ கடுமையான தண்டனை வந்து நம்ம செக்ஷன் NDPS ஆக்ட் அண்டர்ல இருக்கு. அதை மனசுல வச்சுட்டு அவங்க ஹேக் பண்ணணும். லோக்கல் பீப்புள் நிறைய பேர் விற்கிறாங்கல்ல மேடம், அவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கைன்னா என்ன கொடுக்கணும்? லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் இல்லாம நம்ம டாக்ஸி கைட் அசோசியேஷன், அது மட்டும் இல்லாம கேர்டேக்கரா ஒரு காட்டேஜ்ல ஒர்க் பண்றவங்க, நார்மலா நீங்க சொல்ற மாதிரி ஒரு விவசாயத்துல ஈடுபட்டிருக்கவங்க, எல்லாருமே வந்து இந்த காளான எடுக்கிற ஒரு இதுல இருக்காங்க. எடுத்து டூரிஸ்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கறதும் தப்பு, அதை வாங்கிக்கிறதும் தப்பு. பொசிஷன்ல வச்சிருந்தாலே NDPS ஆக்ட் படி அவங்க குற்றவாளியா தான் கருதப்படுவாங்க. நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலா சைல்டுமே, அதாவது ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் இதுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அவேர்னஸ் நடக்கும்? இல்ல, இது வந்து இப்போ சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட நாங்க ரெஃபர் பண்ணும் போது புதியதா, அதாவது ஃப்ரெஷ்ஷா யாராவது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற யூசர்ஸ் வந்து ரொம்ப ஒரு அரகன் ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பிஹேவியர் நம்ம என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் தெரியாத நிலைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது இந்த மஷ்ரூமை டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டியை வந்து அவங்க வளர்த்துக்காம இருக்கிறது தான் நல்லது. அவங்களுக்கு மேல்மலை கிராமங்கள மலை வச்சு டென்ட் கூட வச்சு அங்கெல்லாம் போதை காலம் போதை பயன்படுத்துறாங்க. அதன்படி இப்ப அந்த காலேஜ்ல சீல் வைக்கிறது நடவடிக்கை எடுக்கப்படுமா? அதாவது பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை, எல்லாமே இப்போ ஒவ்வொரு வீக்கெண்டுமே நாங்க ஒவ்வொரு ஏரியா போக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். லாஸ்ட் டைம் வட்டக்கானல், அடுத்து கூக்கால், இந்த மாதிரி ஏரியா எல்லாமே ஒவ்வொரு வீக்கெண்ட் வந்து நம்ம ஜாயிண்ட் ரைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி டென்ட்டும் வந்து பண்ணப்படும்.